தூங்காம எங்க எல்லாத்தையும் தூங்கவும் விடாம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. இந்த படம் வெற்றி பெற நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லபடியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ பறக்கவில்லை. மலையாளத்துக்கு தாய் தமிழ் தான். தமிழ் மக்களை தாயோட பாதுகாப்பு இல்லாமல் குழந்தைகள் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி சின்ன மலையாளி பசங்க நடித்த நான் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். ஐம் வெரி ஹாப்பி டு ஆக்டிங் திஸ் கேரக்டர் இன் திஸ் மூவி அண்ட் ஐ very thankful to Mr. Prash to give me this such a wonderful variety character, and I'm also lucky to act with Mr. Tiny Tom sir. He is a main executive member, vice president of Association of Malayalam Movie Artists Amma, and he is also my judge in past in my stage career in a variety comedy star program in Malayalam channel, and all of the crew of this film. Thank you, thank you, thank you. பாட்டு எழுதுறதுக்காக தான் இந்த படத்துக்குள்ள இந்த டீம்ல நான் வந்து கோச்சின்ல உட்கார்ந்து கம்போஸ் பண்றோம். ஒரு அழகான ஒரு பேக் வாட்டர் ஏரியால உட்கார்ந்து இந்த பாட்டுக்கான கம்போஸ் பண்றோம். அண்ட் காயாங்குளத்துல உட்கார்ந்து தான் இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் எல்லாம் நான் வந்து எழுதினேன். அப்படி எழுதுறதுக்காக நான் வந்து போயிருக்கும்போது அந்த டீம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஆனோம். சார் வந்து என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு என்னோடய அரசியல் செயல்பாடுகள் என்னுடைய பயங்கரமான போஸ்டெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக எழுதுறீங்க, நீங்கள் தான் எழுதணும், கரெக்டாக இருக்கும். இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான், அதுவும் தேசப்பற்று பற்றி பேசக்கூடிய ஒரு மூவி. நாட்டையும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷன் தான் இந்த படம். ஸோ அதில் பஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. ஏன் சாருக்கு என்னோட போஸ்ட் என்னோட அரசியல் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பிடிச்சிருந்துன்னா, சார் பிரசாந்த் சார் ஆல்ரெடி ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த கடற்படை துறையில் வேலை பார்த்துட்டு அது அங்கேருந்தே வந்து அதுக்கப்புறமா சினிமாவுக்குள்ளே வந்து அரண் படத்தில் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி ஒரு அழகான படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் சென்னை அப்புறமா கொச்சின், திருவாண்டம், அந்தமான், துபாய் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து வேறு வேறு காலகட்டங்களில் வேறு வேறு பிளான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியும், கடலோட ஷார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியும், வேறு வேறு டைம் எடுத்து பிரேக் எடுத்து ஷூட் பண்ணி ரொம்ப சூப்பராக இப்போது வந்திருக்கு. அதுக்கப்புறம் வசனம் எழுதணும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டினி டாம் அவர்கள் ரொம்ப கேரளாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதை பற்றி இன்னும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது பேசுவாங்க. மெகா ஸ்டார் மம்மூட்டி அவர்களுக்கு அவங்க வந்து இன்னொரு மம்மூட்டியாக நடிச்சிருக்காங்க, இன்னும் 2 மம்மூட்டியாக நடிச்சிருக்காங்க, ட்வின்ஸாக இருக்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க, அண்டு 3 பேர் நடித்த படத்துலையும் அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு ஸ்பாட்டில் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும். கவிசேகர் சார் அண்ணா, சிகாத் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர், அண்டு நேகா சக்சேனா உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக ஆல்ரெடி கேரளாவில் கலக்கிட்டு இருக்காங்க. மம்முட்டி சார் கூட ஒரு பயங்கரமாக ஒரு ஆட்டம்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு படத்தில் டீச்சராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ அது போயிட்டுருக்கு. அப்புறம் கண்ணன் சார், அப்பு சார், அண்டு இன்னொரு ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க தமிழ் சினிமாவை மேலே ஒரு பயங்கரமான ஒரு காதலோட அன்போட நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. ஜெயின் சார் வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த டீம் பற்றி எல்லாரை பற்றியும் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டேன். நண்பர் கேமராமேன் ஃபீனிக்ஸ் உதயன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தாலாட்டு பாட்டு பற்றி பேசினேன். அது வந்து ஆசை ஒரு ஆசை ஆயுள் வரை இது போல நாம் வாழவே அந்த மாதிரி ஒரு வரிகளோடு அமைஞ்ச ஒரு பாட்டு எழுதுறதுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சிது. இன்னொரு பாட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிது. என்ன அப்படின்னா போதையை பற்றி எழுதணும். இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் மாஃபியா, இன்டர்நேஷ்னல் வந்து ட்ரக் மாஃபியா பற்றி தான் இந்த படமே, டிராஃபிக் பற்றி தான் இது இருக்கும், ஹியூமன் டிராஃபிக் பற்றி தான் இந்த படமே இருக்கும். அப்போது போதையை பற்றி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண முடிவு பண்ணதுக்கப்புறமா அந்த பாட்டு எழுதணும். நீங்கள் கேட்டீங்க உள்ளேற ஒரு முறை அனுமதி பொல்லாத சுகம் இது அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு தொடங்கி வரிகள் போகும். இந்த பாட்டுக்குள்ளே வரிகளில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா வரிகளை சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வந்து, அதாவது ஒன் செகண்ட் பார்வை மேலே போக போக மேகம் கூட தள்ளாடும், பார்வை மேலே போக போக மேகம் கூட தள்ளாடும், பாதை இல்லா பயணம் இதிலே தடைகள் தானே கொண்டாட்டம், உடலும் அட உயிரும் தினம் உருகும் சுகம் பெருகும், ஒளியும் எது இருளும் எது அறியா மனம் மயங்கும். சரியா, இப்படி இந்த வரிகள் இருக்கும். இந்த வரிகளை நீங்கள் இந்த பாடலை ஒரு முறை போதைக்கு பயன்படுத்தி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு திருப்பி இதை ஒரு பெண்ணுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த வரிகள் வந்து பொருந்தணும். அதுதான் இந்த பாடலை எழுதும்போது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது. பார்வை மேலே போக போக மேகம் கூட தள்ளாடும், பாதை இல்லா பயணம் இதிலே தடைகள் தானே கொண்டாட்டம், உடலும் அட உயிரும் தினம் உருகும் சுகம் பெருகும், ஒளியும் எது இருளும் எது அறியா மனமயங்கும், உதிரா பூக்கள் விரியும் நேரம் உடைகளும் விடை பெறுமா, உதிரா பூக்கள் உதிரும் நேரம் உடைகளும் விடை பெறுமா. இப்படி இந்த பரிகள் அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில் எழுதுறதுக்கு. ரெண்டு விதமான வேறு வேறு பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி சார், பிரசாந்த் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த படத்தில் ஒரு வசனம் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அரசியல் பற்றி நம்ம பேசும்போது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டு வாங்கும்போது நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு, அந்த அதை பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டினி டாம் சாங் கேரக்டருக்கு வந்து பண்ணியிருப்போம். வந்து எனக்கு ஊர் இல்லை, பேர் இல்லை, நான் ஆம்பளை இல்லை, நான் பொம்பளை இல்லை, எனக்கு ஆதார் கூட இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஹீரோக்கிட்ட டைலாக் பேசும்போது பயங்கரமாக ஒரு பஞ்சஸ் அடிப்பாங்க. என்ன எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு அட்ரஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த ஆதார் இல்லை, ஏன்னா ஆதார் எவ்வளோ கம்பல்சரி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஆதாரே இல்லைடா அப்படின்னு பேசுகிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம் இந்த படத்துக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி இந்த படம் ரொம்ப அழகாக சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் இங்கே இல்லாத ரகுமான் சார் இங்கே இல்லை, தவிர இன்னொரு ஆர்டிஸ்ட் இங்கே இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அபிநயா, நாடோடிகள் அபிநயா. அபிநயா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். அபிநயா கூட ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு சான்ஸ் கிடச்சது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். அதுக்காக இன்னொரு தடவை நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிரசாந்த் சாருக்கு. நான் அபிநயாட்ட இந்த படத்தில் அபிநயா வந்து ஒரு ஆங்கராக வருவாங்க, ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆங்கராக வருவாங்க. ஃபஸ்ட் நான் அவங்கள மீட் பண்ணிவிட்டு டைலாக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாட்ட நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா எழுதுகிறேன். அவங்க ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுற வேண்டிய தேவைனால அப்படி ஃப்ளோவாக எழுத ஆரம்பிக்கும் போது அது 3 பக்கம் 4 பக்கம் வந்துருச்சு. அபிநயாட்ட போய்ட்டு தங்கிலீஷில் எழுதிட்டு அபிநயாட்ட கொடுக்குறேன். கொடுத்து பார்த்துட்டு பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இப்படி புரட்டிட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கேன், 4 பக்கம் எழுதி வச்சுருக்க, எப்படா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் பேசிடுவீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. டேக் ஷூட் போயிட்டுருக்கு, சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில ஒரு சின்ன ஜெர்க்காச்சு, அதனால் திருப்பி நிப்பாட்டிட்டு திருப்பி ரீடேக் போகிறதுக்காக நான் டைலாக் வந்து சொல்கிறேன். படபடப்படன்னு சுற்றி பரபரப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ போயிட்டு படபடப்படன்னு டைலாக் வாசிக்கிறேன். அவங்க கையில் பேப்பர் இருக்குது, பேப்பர் விட்டுட்டு என்னை எப்படி பார்த்துட்டே இருக்காங்க, பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னை பார்த்துட்டு நான் வந்து என்னென்னு புரியலை எனக்கு, எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து, டேய் அதான் எனக்கு காது கேட்காதுலடா, ஏன்டா இவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன், மெதுவாக பேச வேண்டியதானடா, எதுக்கு இவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன், கம்மியாக பேசு. ஏன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேசுகிறத உதட அசைவை வந்து கேப்சர் பண்ணி மாடுலேட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேகமாக நான் வருவேன் நான் வருவேன், எவ்வளோ வேகமாக நம்ம வந்து மாடுலேட் பண்ணுறோமோ அந்த உதட அசைவை கேப்சர் பண்ணி நம்ம என்ன டெம்போவில் என்ன ஸ்கேலில் சொல்கிறோமோ அதே அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே ரைட்டு, நம்ம வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. ஊடக நண்பர்கள், சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு உங்களுடைய பெரிய சப்போர்ட்டை கொடுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி ஒரு தடவை வந்து இடையிடையே பேசிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். How to say that I'm a retired soldier. One soldier is always a soldier. So here if you see many of our friends, soldier friends, ex-servicemen, in fact service personnel are also here in uniform. So from this you will come to know that what is the base of this movie. Many of the military people are here. And Mr. Raj Gopal is here. He is Tamilian, our friend, and he is ex-serviceman. So this movie is all about drug mafia and how it is affecting our society. So as you all know that this drug mafia is how it is capturing our youngsters, our boys, our families, how it is affecting. So idilinde how we have to save them. The youngsters, our children, we have to save. So we feel that it's our commitment as an Indian, as a citizen of India, and as a military man, it's really a commitment of all of us. So that is one of the reason why we are here. And now, ipo na ungalku munnale oru co-producer anikren, ana future le ஒரு ஆக்டரா நடிகனாக நிக்கணும்னு ஆசை. So your support is very much required. My media friends should support our movie, and this Operation Arapaima will be a wonderful treat for our Tamil fans. In fact, all over India, this is going to make differences, make a lot of messages. This movie is giving a wonderful message. So that is what I said, against drug trafficking and drug mafia, and how we can contribute to its that we have Mr. I am really appreciating the work of Mr. Prashant. So Prashant has given me a wonderful opportunity to be part of this movie, and I am thankful to Prashant and team members. As we said, Mr. Tiny Tom, he is one of the renowned actors from Malayalam movies, and he is decorating a wonderful position in Amma Association of Malayalam Movie Artists Association. He is decorating a very senior position, and he is a social activist, social worker. He is involving in our day-to-day issues, especially in Kerala, and his supports is really appreciated by government agencies as well as many of our non-governmental organizations. Appreciated him in many occasions. I am well aware about that. And Neha Saxena, we have a renowned actress. In fact, she is doing a wonderful job in Tamil, Malayalam and other South Indian language movies. So I'm thankful to all of you for coming here and joining us. Especially our sincere thanks to the media team, those who are here, because we humbly requesting your support, because without your support we are nowhere. So we are humbly requesting your support for promoting our movie Operation Arapaima in the entire Tamil Nadu. So I'm sure that we will not be disappointed at any point of time by viewing this movie or supporting our movie, because it is giving a wonderful message against the drug trafficking and drug mafia. Thank you so much. Ellavarkum nandri. Vanakkam. So financial issues na the producer vandu or case la teacher nalla adu nadakala. So appo Kalam sir ku adu ketta peru appadipetta oru team la irundhu pannavennu illonu nerare So again, it's under production only. அதில் விக்ரம் சார் வந்து சிஎன் விக்ரம் சாராபாய்யா நடிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் ஸ்டில் இஸ் அலை த ப்ராஜெக்ட் இஸ் அலை ஸோ அப்படி தான் நான் சினிமா சர்வீஸ்லேருந்து சினிமாவுக்கு வந்து அப்படி தான். ஸோ இந்த ஆப்ரேஷன் அரப்பைமாவை பற்றி பேசும்போது நம்மளை முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது எப்படி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்தை பற்றி பேசினா நல்லாயிருக்கும், அது மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொன்னால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரிஞ்சால் இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சர்வீஸில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் 2011ஆம் ஆண்டில் தாய்லாந்து, ஆஸ்திரியா அப்படி 2-3 கண்ட்ரிஸ் சேர்ந்து செஞ்சால் ஒரு காமன் ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் அரப்பைமா. 2011 இட் வாஸ் அகெயின்ஸ்ட் உமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஆன்டி ட்ரக் டிராஃபிக்கிங். ஸோ நம்ம படத்தில் அதே பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ மெக்சிகோன்ற கண்ட்ரியிலிருந்து ஆரம்பித்து நம்ம நாட்டுக்கு இப்போது போதை மருந்து நிறைய வந்துட்டுருக்கு. மக்களுக்கு இப்போவும் தெரியாது அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு இப்போ தெரியாது. சில கேஸுகள் பிடிப்போம், அப்போது நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். ஐ மீன் சம் கேசஸ் சம்படி இஸ் கேரிங் சம்படி காட். அதை தவிர மீதி மக்களுக்கு இது எப்படி பாதிக்கும், என்ன ஆக போகிறன்றது தெரியாது. ஸோ இது படத்தில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆக போகிற ஒரு புது ட்ரக் ஃப்ளாக்கா ஜோம்பி ட்ரக்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போது ஒரு 3 மாதம் முன்னாடி கேரளாவில் ஒரு இன்சிடெண்ட் கோழிக்கோடில் ரிப்போர்ட் பண்ணாங்க. சேம் இந்த ட்ரக்ஸு இந்த ஜோம்பி ட்ரக்கை பற்றி பேசினா அது ஒன் டைம் ட்ரக். நம்ம அதை யூஸ் பண்ணால் அந்த ட்ரக்கான நம்மளுக்கு எதுவும் ஆகாது, அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் நம்மளை சைக்கோவாக மாற்றிடுவாங்க. அதில் ஏது அப்படின்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம என்னென்னோ செஞ்சு அண்ட் வீல் ஃபினிஷிட்டா அதான் ஒன் டைமில். ஸோ நம்ம நாட்டுக்கு அது இன்ட்ரடியூஸ் ஆக போகிறோம். அது சர்வீஸ் இருந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் வரப்போகிற ட்ரக்ஸு. ஸோ அது அது என்ன பிரச்சனோ அதால என்ன எப்படி பாதிக்கும்ன்றது தான் நம்ம சப்ஜெக்ட் சொல்றாங்க. ஒரு மேக்கிங்ல நம்ம வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வார்ஷிப்ல ரியல் வார்ஷிப்ல ஷூட் பண்ண தமிழ் மூவிஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு வார்ஷிப்பை யூஸ் பண்ணிட்டு இந்த மூவில ஒரு அவுட்டர் சி ஆபரேஷன் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிருக்காங்க. சீல் ரியல் ஷூட்டிங்னா அது இப்போ சிஜிலெல்லாம் நிறைய பண்ணலாம், ஆனால் கூட ரியல் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சியோட கண்டிஷன்ஸ் வெதரில் இருந்து எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் பட் வீ டிட் ரியல் சீல அண்டமான் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சென்னை அவுட்டர் சீல பண்ணியிருக்காங்க. நான் நம்மளுக்கு ஒரு டவுட்டாக இருந்தேன், அதனால தான் அந்த டைம்லாம் மீடியாவெலாம் ரொம்ப வரவக்கலை. பிகாஸ் இது எப்படி ஆகும் என்ன ஆகுன்றது நம்மளுக்கு, ஆனால் பிகாஸ் வார்ஷிப்பில் ஷூட் பண்ணுறது நம்ம மக்களுக்கு நம்ம டீம் இங்கே உள்ளவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ எனிவே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் வி டிட் வெல். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா டினி டாம் சார், இது மூவியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது கேரளாவில் பார்த்திங்கன்னா இல்லைன்னா வேறு தமிழ்நாடு நம்ம இங்கெல்லாம் டிரான்ஸெண்டர்ஸ் நிறைய பார்ப்போம். இப்போ இப்படிப்பட்ட ட்ரக் டீலிங்ஸ் மெயினாக பண்ணுறதுல அந்த கம்யூனிட்டி மெயினாக இருக்குது. Why? Because we are not considering them as human beings. ஸோ நம்ம முருகன் சார் பேசும்போது ரொம்ப கொஞ்சம் பேசியிருக்காங்க, எனக்கு ஊர் இல்லை பேர் இல்லை ஆதார் கூட கிடையாது, மனிதனாக கூட யாரும் பார்க்க மாட்டான். ஸோ அப்படி நம்மளை அவங்கள பார்க்கும்போது அவர் வந்து நம்மளுக்கு எகெனஸ்டாக செஞ்சால் நம்ம என்ன தப்பு பண்ண முடியும்? அவங்கள எதுவும் வித்துலோ அது பண்ண முடியாது. ஸோ இந்த கம்யூனிட்டியை பற்றி கொஞ்சம் எல்லோரும் கவனிக்கணுன்றதும் ஒரு இந்த படத்தில் கொடுக்குற மெசேஜாகவும் ஒரு ரிக்வஸ்டாகவும் எடுத்துக்கலாம். உனக்கு நிறைய பேசணுன்னு இருக்கு, பிகாஸ் டோன்ட் ஹவ் மச் டைம் டு ஸ்பீக். அப்புறம் ஒரு 17 லொக்கேஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க படத்தில். இந்த அவுட்டர் சீல் ஷூட் அந்த சீல் ஆப்ரேஷன் ஷூட் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு, எனக்கு கூட கையில் அடிப்பட்டு வச்சுருப்போம். ஸோ நிறைய கஷ்டப்பட்டுருக்கு நம்ம டீமில் இருந்தவங்க எல்லோரும். ஸோ அண்ட் அதர் திங், இந்த படத்தில் நம்ம ஒரு நேவல் ஆப்ரேஷன் காட்டியிருக்கிறது. டைரக்ட் பண்ணும்போது சேர்ந்து 2 பேர் நம்ம கூட இருந்தவங்கள, ஒருத்தர் வந்து NSG கமாண்டோ ட்ரெயினர் கேப்டன் அனில் குமார், இன்னொருத்தர் வந்து கேரளா போலீஸ் தண்டர்போல்ட் கமாண்டோ விங்கோட சீஃப் DSP அஜித் குமார் சார். ஸோ கிட்டத்தட்ட இதிலிருந்து நம்ம கூட இருந்த டீமில் இருந்தவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து டிஃபென்ஸில் இருந்தாங்க. ஸோ சர்வீஸ்லேருந்து வெளியே வந்தும் நம்ம எப்படி இந்த ட்ரக்ஸுக்கு எகெயினஸ்டாக போராடலாம், நான் நம்மளோட நாட்டுக்கு சர்வீஸ் எப்படி பண்ணலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும்னு தான் இப்படி ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணேன். டினி டாம் சார், he did that much good character that you can see later. Because you may have seen that in trailer also. I'm just our A select panna. Kalaimamani sir kaparama. Mimicry artist irundha oruthar. Tamil industry ke introduce பண்ணோம்னா அதுக்கு he is absolutely capable. I think in the movie பார்த்தா தெரியும், entirely different-ஆ பண்ணியிருக்காங்க. and extreme super output. The same as Neha also. இந்த பிளாக் ட்ரக் பாதித்த ஒருத்தர் எப்படி இருக்குன்றது அவங்க 2 பேர் போர்ஷனும் இருக்குது. ஐ மீன் யூஸ் பண்ணால் எப்படின்றது அழகாக காட்டியிருக்காங்க. இஃப் ஏ லேடி வில் யூஸ் பிளாக் ட்ரக் how it will affect. And படத்துல நிறைய அப்படி நிறைய செப்பரேட் செப்பரேட்டா நீங்க ஒவ்வொண்ணா பாத்தீங்கன்னா கூட you can feel something. And you know something else I want to say that சாதாரணமா இப்போ எல்லாரும் சொல்லுவா வெரைட்டியா பண்றதுக்கு டிஃபரண்டா ட்ரை பண்ணியிருக்கு டிஃபரண்டா பண்ணணும்னு ஒரு அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். That you have to people have to see ஒரு நியூ ஜெனரேஷன் மூவியா பண்ணியிருக்கு. Because I will explain you that typically நம்ம இப்போ தமிழ் படத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நார்மலாக தமிழ் படத்தில் அவங்க ஹீரோ ஹீரோயின் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினோட ரொமான்டிக்காக எந்த சீன் கூட கிடையாது. படத்தில் ஹீரோவுக்கு வந்து காதலிக்க நேரமே இல்லை. He is committed to his work. விஹமா படத்துல வந்து ரொமான்டிக் ஏரியாவில் வந்து வில்லன் தான் இருக்காங்க. ரொமான்டிக் சாங் வந்து பண்றது வில்லனோட தம்பி. ஸோ அப்படி டிப்பிக்கலாக வழக்கம் இல்லாத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன் தான் காதலிக்கிறாங்க, வில்லனோட தம்பி வந்து ரொமான்ஸ் சாங் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு தமிழ் மூவி இல்லைன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப கம்மி. ஐ ஹோப் ஸோ. ஐ ஆல்சோ ட்ரைட். And you people have to support me and say how it will come. So, pretty different da, konja experimental la da padam eduthirukke, edukka muirchi pannirukku. So, konja pesirukku later appo thaniya individual ana media la pesren. Hope you all will support me. And my humbly request to you all that ஒரு மீடியா பர்சனில் இருந்தால் ஒருத்தர் மீடியாவோட சப்போர்ட் இல்லைனா ஒருத்தர் வரவும் முடியும் போகவும் முடியும். மீடியாஸ் மே. ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட் யூ ஆர் சப்போர்ட் மீ அண்ட் திஸ் குரூப். நம்ம இது பண்ணியிருக்கிறதே வந்து டிஃபென்ஸில் இருந்து வந்தவங்க. நம்ம இப்போ டியூட்டியில் இருக்குன்ற நினைப்பில் தான் பணமும் பண்ணியிருக்கு. நாட்டுக்காக நாட்டை நம்ம மக்களுக்காக என்ன செய்யலாம், சர்வீஸ்லேருந்து வெளியே வந்தாலும் எப்படி சர்வீஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம நோக்கம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் என்னோட நாடு தேராதூன் உத்தராகண்ட். எனக்கு அப்பா கிடையாது. அண்ட் பர்த்க்கு முன்னில் என் அச்சன் ஒரு ஹோலி ஃபெஸ்டிவலில் கார் ஆக்சிடென்ட்ல மறைச்சு. ஆ சமயத்தில் என்னோட அம்மா கர்ப்பத்தி உண்டாயிரும். ஐயோ மலையாளம் பண்ணும் சாரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு என் அம்மா ஒன் திங் சொல்லிட்டாங்க எனக்கு, நேஹா நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ட்ரீம் வேணும். ஆ ட்ரீம் நீங்கள் பண்ணால் அப்போது தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது வேண்டி நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் நான் ஐ வாஸ் லைக் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹூ வில் சப்போர்ட் மீ? I have worked in various industries, corporate sector, I've been into aviation, hotels, sales and marketing, fashion, and now landed in movies. I also have a journey of struggle. We all have. I am 100% sure you all are sitting here, you'll also have a story to tell. We humans have a beautiful story to share. So today, I'm here as a part of this wonderful team, and I would like to congratulate my team sitting here that finally we reached this stage, and we are coming to theatres on 24th of April, if I'm not wrong, 27th of April. Oru Punjabi punnaittu na oru 12 years aittu na idu industry le work pannittu irukken. Edhavu thappu irundha Tamil le please enakku shama kudunga. Correct na? மன்னிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் படம் நான் துளுலே தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த டைமில் எனக்கு தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் பேசுறதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பஞ்சாபி பொண்ணாகிட்ட செட்டில் இருக்க அப்போது அங்கே 90% ஆள்கார் தமிழ் பேசிட்டு இருக்கா, கன்னடா பேசிட்டு இருக்கா, தெலுங்கு பேசிட்டு. நான் ஒரு ஏலியன் மாதிரி தான் அங்கே நிற்கிறேன். என்ன பண்ணணும் தெரியாது. அப்போ எனக்கு ஒன் திங் புரிஞ்சாச்சா, டுடே if the South Indian industry has given me this platform, this wonderful stage, na kandaba kadvalge thanks solano, nanni solano. And I should say thanks to the media and the industry and the audience who gave me this platform. Language padidide idu haase kadeyade, I would say it is my respect to the state, respect to the industry. Ippo kannada pesadukku theriyum, tamil theriyum, konju theriyum, telugu theriyum, malayalam theriyum, tulu theriyum, idu ella bhashayil na pesittu irukka, adukku oru reason irukka. Enakku ellar kude connection. What is language? Language is a connection, it's a communication bridge. Cinema is also like that. Cinema is a celebration. Cinema is a message through which you connect with your audience. Language. It's all about art. North Indian movie, South Indian movie, Hindi movie, Tamil movie, Telugu movie, no. Art is one, and today, combination of artists, Malayali artists, Punjabi, Tamilian, Telugu, everybody is sitting here. Why? Because we are passionate about cinema. There is no language for cinema. Cinema is all about passion. And we are passionate people. Today, in front of you, we're presenting our film to you, which is coming to theatres on 27th April. Adakandapa, ninge ellarum namakku support panano. Enoda character vendi na enna sonna, like director sir enga kooptaanga oru 2 years munadi. At the time la enakku idu character soltaanga. Appo ninge theriyada enna panano. Because kunju bold eyed character irundha, negative character irundha, idu madri pannama vendama adu madri kunju enakku doubt irundha, but full detail aittu enakku katha soltanga. Appo enakku immediate aittu interest vandanga, seringa sir na pandra idu role enakku romba pudichacha. Appo ippo na idu flow tamil pesittu irukka, at time la tamil la pesadhukku oru vaak theriyadhu. So this is again, I have already done movies. Malayalam already Mammootty sir kude, Mohanlal sir kude na work panniyacha. But Tiny Tom kude first time da na set le work panniyacha. Enna sollo na paathu na shock aitaange. Hi darling, idu maari da hello soltaanga, naan shock aite. Tiny Tom, you were fabulous in that character. I must say, he adapted that character so beautifully that I think he was no more Tiny Tom. He was that character. His body language, his way of talking. See, this is like appreciating the other artist, the other team member, because they're doing good. You should appreciate them, uplift them. So I must say, Taneda, you have done a wonderful job, and we should say thanks to the director who has given you such a wonderful role. As an artist, we need a platform to perform. And a big hats off to all the 3 wonderful producers for investing money in this wonderful subject and doing this film. Okay, and our main pulley sitting here, we should say Pulley Murugan. He's the main person, the backbone, namada padathoda backbone. See, associate idol, it is very important. You know, it is. So I would like to congratulate to all my team and everybody here. So Nanni, Namaskaram. Enadru tappirinda, please, sorry. Next time I'll try to speak fluent in Tamil. Saringa? Okay, happy Holi. And to the ladies, if they are here, happy Women's Day to all of you. And the men who are sitting here, who are supporting the women in their family and in their neighborhood and in their friend circle, a big round of applause to the wonderful men sitting here who are supporting women to come up in their life. Thank you so much. And every actor's dream is to act in Tamil, because the Tamil is the world's oldest language. The first language in the world is Tamil. After that only Sanskrit comes. And I don't know why Prashant has casted me as a transgender. I'm a whole man. I don't have femininity, but my inner is feminine. But I don't know why he casted. Even in my mimicry world also, none has casted as me as a female or a transgender. Mamuka recently said that I am like a ape, lot of hairs, look like a man. But as Neha Saxena reported here, that every actor needs a platform. If I get a platform, I can perform any living thing in the world, because I'm coming from mimicry. My senior is Kalaimamani. Yesterday was his 7th death anniversary. I received Kalaimamani Foundation Award yesterday. I am revealing that also. So I'm very much thankful to God, the Almighty, and the team members of this Arapaima. Surely, as he said, stated that there is a difference. Even this media promotions also there is difference. Usually the hero and heroine comes here. We are all negative characters done in this movie. But you must report it as a positive, okay? We are all negative, but you must report positive. But this is the first time, as the anchor said, it's a unique type of media meeting that only the negative people are coming here. Usually they won't get the chance to meet the journalists. And thank you once again for the negative, for bringing the negative people to this positive program. And once again, I'm requesting you to watch this movie. There will be preview, I think so. Preview irukum adu vandu watch pannittu neengal nalla idu positive report pananum appo we have shorter during the positive time covid positive time this movie it's releasing when we are all negative so negative and positive are a lot of coincidence in this movie too as the director said there is no hero heroine relationships here the romantic scenes comes through the negative people also so there are a lot of difference it's not a cliche word I'm mentioning to you. So without media, we cannot move. The entertainment industry will be nothing without media. So you people have to support us. Need all your blessings. Thank you for coming and watching us. All the best. God bless. Thank you very much.